வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி. விரைவு செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாரா ஒலிம்பிக் தொடரில் இன்று நடைபெற்ற ஆண்களுக்கான குண்டு எறிதல் F46 போட்டியில் இந்திய வீரர் சச்சின் சர்ஜிராவ் கிலாரி 16.32 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். 16.38 மீட்டர் தூரம் எறிந்த கனடா வீரர் ஸ்டீவட் கிரக் தங்கப்பதக்கமும் 16.27 மீட்டர் தூரம் எறிந்த குரோஷிய வீரர் பகோவிக் லூகா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். பாரா ஒலிம்பிக் தொடரில் இந்திய அணி இதுவரை 3 தங்கம், 8 வெள்ளி, 10 வெண்கலம் என மொத்தம் 21 பதக்கங்களை பெற்று 19வது இடத்தில் உள்ளது. சென்னை குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக மற்றும் மாங்காடு நகர திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் மாங்காடு கோவூர் பகுதிகளில் உள்ள தனியார் திருமண மண்டபங்களில் நடைபெற்றது. இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் இளைஞர் அணியில் இளைஞர்களை அதிக அளவில் உறுப்பினர்களாக சேர்ப்பது குறித்தும் ஆலோசனை வழங்கினார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வாங்க தீவிர பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களுக்கான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்கள் M.R.K. பன்னீர்செல்வம் மற்றும் U.P. சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து விவசாயம் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இதில் MP கணபதி ராஜ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி உட்பட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களை சார்ந்த வேளாண் மற்றும் உழவு நலத்துறையினுடைய அலுவலர்களோடு நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய வேளாண் மற்றும் உழவு நலத்துறையுடைய அமைச்சர் அண்ணன் அவர்கள் ஆய்வு செய்தார்கள். நடைபெற்று வருகின்ற பணிகள் எவ்வாறு இந்த 3 மாவட்டங்களிலும் வேளாண்மையை மேம்படுத்த வேண்டும் என்கிற வகையிலும், ஏற்கனவே இருக்கக்கூடிய விவசாயிகள் எந்த பயிர்களில் அதிகமாக ஈடுபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள், மேலும் அவர்களை எப்படி ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலும் துறையினுடைய செயலாளர்கள், நம்முடைய அலுவலர்கள் வேளாண்மை நம்முடைய உழவர்களை நேரடியாக அங்கே போய் அவரவருடைய பண்ணையிலே போய் சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் அந்த பயிர்களெல்லாம் நம்முடைய மக்களுக்கு உணவை உற்பத்தி செய்கிற பொழுது அது உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலான வகையிலும் அதை உற்பத்தி செய்வதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் இலக்கை விட அதிகமான உணவுப் பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே சிறப்பான ஒரு ஆய்வாக நடந்து முடிந்திருக்கிறது. எனவே அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த சிறப்பான ஆய்வு இன்றைக்கு 2 மணி நேரம் நடைபெற்றது. சென்னை ராயபுரம் தொகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வருகை தந்தார். அப்போது பள்ளி மாணவர்களுக்கு பாடம் நடத்தி திருக்குறளை வாசிக்கும்படி கூறினார். பின்னர் திருக்குறள் வாசித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்வி நிறுவனத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போதைப் பொருட்கள் தொடர்பாக சோதனைகள் நடைபெற்றது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களை வரவழைக்க கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசனிகள் என்னும் மாணவன் தனது பெற்றோர்களிடம் தொலைபேசிகள் பேசிவிட்டு 4வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். உயிருக்கு போராடிய மாணவரை அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் காவல் அதிகாரி ரவிக்குமார். இவர் மீடம்பாக்கம் அருகே வாகன சோதனை பணியில் இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். அப்போது அங்கிருந்த காவலர்கள் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்த பின்னர் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மருத்துவர்கள் பரிசோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவரின் உடலை காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்தவர் செல்வமணி. இவருக்கும் இவருடைய தம்பி சுப்பிரமணிக்கும் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் செல்வமணியை சுப்பிரமணி மற்றும் அவரது மகன் ஆகாஷ் ஆகியோர் கத்தியால் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த செல்வமணியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்ததில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரியில் முத்தமிழ் என்பவர் நடத்தி வரும் ஹோட்டலுக்கு காவல் ஆய்வாளர் காவேரி என்பவர் தினமும் சாப்பிட்டுவிட்டு அதற்கான பணத்தை கொடுக்காமல் அலக்கழித்து வந்துள்ளார். இந்நிலையில் மீண்டும் கடைக்கு வந்த காவல் அதிகாரியிடம் கடை உரிமையாளர் மீதி பணத்தை கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காவலர் ஹோட்டல் உரிமையாளரை தகாத வார்த்தையால் பேசிவிட்டு தனது காலில் அணிந்திருந்த ஷூவை கழட்டி அடிக்க சென்றுள்ளார். அப்போது அருகில் இருந்தவர்கள் தடுத்ததால் அவ்விடத்தை விட்டு சென்றுள்ளார். இந்த சம்பவம் ஹோட்டலில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள மலை கிராமத்தைச் சேர்ந்த ராதிகா பானுமதி ஆகிய இருவரும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தங்களது சகோதரர் விஜய் மற்றும் பழனி ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அப்போது சாலையை கடக்க முயன்ற காட்டருமை திடீரென இருசக்கர வாகனத்தில் மோதியதில் நால்வரும் பலத்த காயமடைந்தனர். அப்போது அவ்வழியாக சென்ற கிராம மக்கள் காயமடைந்தோரை காப்பாற்றி சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரை அடுத்துள்ள கருமத்தம்பட்டியில் சோமனூர் சாலையின் நடுவே மதுபோதையில் அரை நிர்வாண கோலத்தில் ஒருவர் வாகனங்களை வழிமறித்து நின்றுள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக அங்கு வந்த காவல் உதவி ஆய்வாளர் அவரை கண்டித்ததை அடுத்து ஆடை அணிந்துள்ளார். பின்னர் அவரை காவலர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்காடு சாலையில் அறிஞரண்ணா அரசு கலைக் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் முதல்வர் அறை அருகே உள்ள பெண்கள் கழிவறையில் கடந்த சில நாட்களாக சிறு பாம்புகள் கூட்டமாக காணப்பட்டதால் கல்லூரி மாணவிகள் அச்சப்பட்டு கழிவறை செல்வதை தவிர்த்து வந்துள்ளனர். இதனையடுத்து கழிப்பறையில் பாம்புகள் உலாவும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதுகுறித்து கல்லூரி முதல்வரிடம் பெண்கள் கேட்டபோது கழிப்பறையில் பாம்புகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தீயணைப்புத்துறை மூலமாக பாம்புகளை பிடித்து சென்றனர். சென்னை தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் பணியாற்றும் மணிவண்ணன் என்பவர் இரவு பணியை முடித்துவிட்டு நடந்து வரும்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்களில் ஒருவர் காவல் அதிகாரி என்று கூறி கையில் வைத்திருந்த லத்தியால் அவரை தாக்கி 4000 ரூபாயை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்தபோது தாம்பரம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் தலைமை காவலர் அருண்ராஜ் மற்றும் அவரது நண்பர் சதீஷ்குமார் என்பது தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்து விசாரணை செய்தபோது இரவு நேரங்களில் தனியாக வருபவர்களை மிரட்டி பணம் பறித்து வந்ததாக இருவரும் ஒப்புக்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை மெயின் பஜார் குடியிருப்பு பகுதியில் மர்ம நபர்கள் கும்பலாக சேர்ந்து பறவைகளை உண்டிவில் வைத்து அடித்துக் கொள்ளுவதாக கூறப்படுகிறது. இதில் பறவைகளை குறிவைத்து அடிக்கும் போது அருகிலுள்ள வீடுகளின் கண்ணாடிகள் சேதமடைவதாகவும் இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் இடையூறாகவும் உள்ளது எனவும் மேலும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயந்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் மார்த்தா. இவர் அப்பகுதியில் உள்ள கூலி வேலை செய்யும் பெண்களிடம் மகளிர் குழு உருவாக்கி அதன் மூலம் லோன் வாங்கி தருவதாக ஆதார் கார்டு உள்ளிட்டவை பயன்படுத்தி பல்வேறு நிதி நிறுவனங்கள் மூலம் 50 லட்சத்திற்கும் மேல் லோன் பெற்று தலைமுறைவாக்கியுள்ளார். இதையறிந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஊரக வளர்ச்சி தமிழக ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் சந்திரகலா கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ சான்றுடன் கூடிய அடையாள அட்டைகளை வழங்கினார். இதில் வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா, வட்டாட்சியர் சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடி ஊராட்சியைச் சேர்ந்த ஆடு மேய்ப்பாளர் அசோக் தனது ஆடுகளை மேய்ச்சலுக்காக கொண்டு செல்லும் போது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த திருநாய்கள் ஆடுகளை துரத்தி கடித்துள்ளன. இதில் 2 ஆடுகள் பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடி வருகின்றது. இதற்கு முன்னதாக 5 ஆடுகளை திருநாய்கள் கடித்து உயிரிழந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் திருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே நாய் தொந்தரவு ரொம்ப அதிகம். எங்கள் தொழிலே ஆடு மாடு தொழில் தான். இது வரைக்கும் 20-30 ஆட்டுக்கு மேலே கடிச்சு கொண்டுருச்சிங்க நாய். இது வரைக்கும் இந்த பஞ்சாயத்து தலைவரோ மற்ற தலைவர்களோ எதுவும் இதை பற்றி யாரும் எதுவும் கண்டுக்கலை. எங்கள் தொழில் ரொம்ப பாதிப்பு. இதனால் ரொம்ப நாங்கள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதை இதுக்கு உண்டான ஏற்பாடு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கருணை தொகையாக ஏதாவது இழப்பீடு வழங்க உங்களோட அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் இந்த நாயை கட்டுப்படுத்த நீங்கள் இதுக்கு தமிழ்நாடு அரசு எத்தனை பேர்த்துக்கிட்ட சொல்லி அவங்க எதுவும் கண்டுக்கலை. இதுக்கு உண்டான ஏற்பாடு நீங்கள் இந்த நாயை கட்டுப்படுத்திக்கொண்ட வழிவக செஞ்சு கொடுக்குமாறு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த வாங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தாமோதரன் செல்வி தம்பதியினரின் 3வது மகள் மாற்றுத்திறனாளி வேதவள்ளி. இவர் தனது தாயின் ஒத்துழைப்போடு அரசு பள்ளியில் 8வகுப்பு வரை படித்துள்ளார். குடும்ப சூழ்நிலைக்காக தாய் கூலி வேலைக்கு செல்வதால் வேதவள்ளி பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இதனையறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் அம்சவேணி தாமாக முன்வந்து பண உதவி வழங்கியதோடு அவருக்கு பேட்டரியால் இயங்கும் வாகனத்தை வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாங்கூர் ஊராட்சியில் வாங்கூர் கிராமத்தில் இந்த மாதிரி பாப்பா இந்த மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு கேள்விப்பட்ட உடனே நான் வந்து பார்த்தேன்.
பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. உடனே அவங்களுக்கு தேவையான முதல்ல அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அந்த உதவி நான் செஞ்சு கொடுத்தேன். இப்போ அடுத்து அவங்க என்ன உதவி கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு நானும் நம்ம அரசாங்கமும் சேர்ந்து கண்டிப்பாக அந்த பாப்பாவுக்கான உதவி நாங்கள் செஞ்சு தரத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணுறோம். ஏன்னா அரசாங்கமும் நிறைய திட்டம் செயல்படுத்திட்டு வராங்க. அந்த திட்டத்தில் பாப்பாவுக்கான எந்த திட்டம்னு பார்த்து பாப்பா வந்து வண்டி கேட்குறாங்க, ப்ளஸ் அவங்க மருத்துவம்லாம் எதிர்பார்க்குறாங்க. நம்ம அரசாங்க திட்டத்தில் பார்த்து அந்த பாப்பாவுக்கு வாங்கி தரத்துக்கு கண்டிப்பாக முழு மூச்சாக நான் நிற்பேன். மாண்புமிகு அமைச்சர் மூலியமாகவும் பாப்பாக்கான உதவி நாங்கள் செஞ்சு தரோம். கண்டிப்பாக பாப்பாக்கான உதவி நாங்கள் செய்யறதுக்கு முழு முயற்சியும் நாங்கள் எடுக்கிறோம். எடுத்து பாப்பாவுக்கான உதவி நாங்கள் செய்யறதுக்கு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சேத்தூர் அருகே ஏரம்பட்டியில் முருகேசன் மனைவி இந்திரா என்பவர் 3 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இவரது குழந்தைகள் மூவரும் பள்ளிக்கு சென்ற நிலையில் இந்திரா வேலைக்காக வீட்டை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். அப்போது திடீரென அவரது வீட்டில் தீ மழமளவென பற்றி எரிய துவங்கியது. இதை குறித்து அக்கப்பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து வீடு முற்றிலும் எரிந்து சாம்பலாகியது. தீ விபத்து குறித்து நத்தம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கோவை தடாகம் சாலை வெங்கடாபுரம் பகுதியில் உள்ள தெலுங்குபாளையத்தில் சுமார் 100 பேருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 2000 ஆண்டில் பட்டா ரத்து செய்யப்பட்ட சில நபர்களும் அங்கேயே குடியிருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிதாக பட்டா வழங்கப்பட்டவர்கள் அங்கு வீடு கட்டி குடியேறுவதற்கு முற்படும் போது அங்கு இருக்கக்கூடியவர்கள் இடையூறு விளைவிப்பதாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறி பெண்கள் சிலர் நூதன முறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு 1 காலமாகியும் தஞ்சாவூரிலிருந்து உளவையில் வாய்க்கால் வழியாக வரும் நீர் இதுவரை வரவில்லை எனவும், இதனால் இதனை நம்பியுள்ள விவசாய நிலங்கள் தரிசு நிலமாகவே காட்சியளிக்கிறது எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே கல்லணை கால்வாய் கோட்ட பொறியாளர், தஞ்சை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் தமிழக அரசும் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு உளவையில் வாய்க்காலுக்கு காவிரி நீர் வருவதற்கு வழிவகை செய்து தருமாறு அப்பகுதி விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாநகராட்சி பூங்கா முன்பு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் சார்பில் தமிழக அரசை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கு காசில்லா மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும், சிகிச்சைக்கான முழு செலவையும் அரசு பொறுப்பு ஏற்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் லெனின் நகரில் 70 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கந்தர்வகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை தலைமையில் தாலுகா அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் துணை வட்டாட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சப்பாக்கத்தில் உள்ள நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு இடம் மாற்றப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் போதிய வசதி இல்லை என பொதுமக்கள் மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீச்சல் குளத்தில் தவறி விழுந்த சிறுவன் ரித்தீஷ் போதிய மருத்துவ வசதி இல்லாமல் உயிரிழந்ததாக ஏற்பட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து மருத்துவமனையில் சாந்தி என்ற பெண் போதிய உயிர்காக்கும் உபகரணங்கள் இல்லாத நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த நீலாங்கரை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டக்காரர்கள் மறுப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் திராவிடர் கழகம் சார்பில் மாநில மாணவர் அணியின் துணைச் செயலாளர் சிவபாரதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் கழகம் மற்றும் அதன் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள மங்கலப்பேட்டையைச் சேர்ந்தவர் முகமது அனிஃபா, இவருக்கு சொந்தமான தனியார் திருமண மண்டபத்தை தன்னுடைய 4 மகள்களுக்கும் சமமாக பிரித்து கொடுத்துள்ளார். இந்நிலையில் திருமண மண்டபத்தை முகமது அனிஃபா லீஸுக்கு கொடுத்ததாக ஒரு போலியான பத்திரத்தை தயார் செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் மண்டபத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கு புகார் அளித்த நிலையில் விரைந்து வந்த காவல்துறையினர் இருதரப்பையும் சமாதானம் செய்து நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காண வலியுறுத்தினர். ராமநாதபுரம் தெற்கு ஒன்றிய பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் தெற்கு ஒன்றிய பெருந்தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. இதேபோல் ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியில் திமுக தெற்கு நகர் கழகத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நகர செயலாளர் பிரவீன் தங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் இன்பாரகு, மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ரமேஷ் கண்ணா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பவானி ராஜேந்திரன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் ராமநாதபுரம் வடக்கு நகர் கழகத்தின் சார்பில் ஆர் கே கார்மேகம் தலைமையிலும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
சென்னை புழுதி வாக்கத்தில் தெற்கு மாவட்ட சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி 186வது வட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் வட்ட செயலாளர் குமாரசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் வரும் 2026க்கான சட்டமன்ற தேர்தலில் நாம் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்றும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதில் மாமன்ற உறுப்பினர்கள், வட்ட செயலாளர்கள், மகளிர் அமைப்புகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் மின்சார கட்டண உயர்வு மற்றும் இரும்பு விலையேற்றத்தை கண்டித்து தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வெங்கடேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மின்சார கட்டண உயர்வால் தொடர்ந்து வெல்டிங் தொழில் பாதிக்கப்படுவதாகவும் வெல்டிங் தொழிலாளர்களுக்கு இரும்பு விலையில் மானியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சார விலை உயர்வையும் தினம் நாள்தோறும் இரும்பின் விலையேற்றத்தையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமாக மத்திய மாநில அரசுகளுக்கு நாளொன்றுக்கு தினம் நாளிதழில் எங்களுடைய இரும்பின் விலையை எங்களுக்கு வெளிப்படை தன்மையாக வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக மின்சார விலையில் எங்களுக்கு மானியம் வேண்டும். ஆகவே இரண்டு கோரிக்கைகளையும் மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழ்நாடு வெல்டிங் கடை உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் முன்வைக்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பாக ஒற்றை கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை உடனடியாக அமல்படுத்த கோரியும் சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்ற இறந்த ஓய்வு ஊழியர்களுக்கு பணிக்குடை வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று 8:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜம்லைவ் .tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.